இப்போ 2012 அவங்களே வாபஸ் வாங்குறாங்க. 2011 கொடுத்த வழக்குக்கும் இந்த 2023 கொடுத்த வழக்குக்குமே ஏகப்பட்ட தொடர்புடைகள் இருக்குது. 2011 தொடர்புடி வழக்கு கொடுக்கும்போது, புகார் கொடுக்கும்போது என்னை வந்து திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இப்போ 7 முறை கருக்கலைப்பு நடந்தது, திருமணமே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. 2011 2023 திருமணம் நடந்துச்சா? இப்போ அண்ணன் சீமானுக்கு திருமணம் நடக்குதுன்னா அவர் நீ புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். தம்பி படத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய பிலிம்பேர் அவார்டு வாங்கினவர் ஐயப்பா மணிமணிலிருந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் மணியரசன் குளத்தூர் மணி எல்லாருக்கும் ஒரு பழக்கம். ஒரு யாருமே இல்லாமல் திருமணம் முடிப்பாரா? அப்போ இந்த புகாரில் எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லைங்கிறது ஒட்டுமொத்தமான காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் மட்டுமே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமி சொல்கிறாங்க திமுக தான் வந்து இதுக்கு வந்து காரணம். முன்னாடியே இவங்க வந்து சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிற கன்னட நடிகரோடு 2004 2007 வரைக்கும் பழகி எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து அவர்கிட்ட பணத்தை வாங்கி மாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜக்கேஷ் கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஜக்கேஷ் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவர், அவருக்கு 65 வயசு. அவர் கூட கல்யாணம் முடிஞ்சு அவர் கூட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து பண்ண வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். ஜக்கேஷ் கூட பஞ்சாயத்து ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை இவங்க வாங்குறாங்க. கன்னட அமைப்புகள்லாம் சேர்ந்து ஜக்கேஷ் பண்ண தெரியாமல் புகார் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கன்னட மொழியில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னட சீரியல் ஆக்டர் ரவி பிரகாஷ் அவர் கூடயும் பிரச்சனை பண்ணி லவ் பண்ணி லிவிங் டுகெதரா வாழ்ந்து அவர் மேலேயும் புகார் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆனந்தராஜ் நாயுடுன்னு சொல்லி ஒரு கர்நாடகாவுடைய இந்த சீரியல் ஆக்டர் அவர் கூடயும் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் மேலேயே ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் பல துணை நடிகர்கள் பல நடிகர்களோடு நெருங்கி பழகி அவங்கள மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க, அதெல்லாம் புகாராக மாறலை. இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக திமுக விஜயலட்சுமியை கையில் எடுத்து மறைமுகமாக செய்கிற ஒரு நாடகம் தான் இது. வந்து நீதிமன்றத்துக்கு போனால் இந்த வழக்கு ஒரு நொடி கூட நிற்காது. ஏன்னா 2011 கொடுக்கப்பட்ட ஒரு புகார் திருப்பி 2012 வாபஸ் வாங்கப்படுது. திருப்பி 12 வருஷம் கழித்து ஒரு புகாரை கொண்டு வந்து நான் 7 முறை வந்து எனக்கு கற்களிப்பு பண்ணால் 7 முறைக்கு ஒரு பெண்ணுக்கு கற்களிப்பு நடக்க முடியுமாங்க? நான் மருத்துவத்தில் இருக்கிறேன், 7 முறை ஒரு பெண்ணுக்கு கற்களிப்பு நடந்தால் அந்த பெண் இறந்து போயிடுவாங்க. அப்போ கற்களைப்பு கற்களைப்பு ஒத்துக்கொண்டா அந்த பெண்ணும் குற்றவாளி. எந்த மருத்துவம் நடந்துச்சு, எந்த மருத்துவர் பண்ணாங்க? அப்போ முழுக்க முழுக்க ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் திமுக தான் என்னை கூட்டு வந்துச்சு சொல்லி விஜயலட்சுமி சொல்கிறாங்களே. இங்கே திமுக என்ன சொல்ல போகுது? இப்போ திமுக மேலே வைக்கிற நம்ம ஊழல் குற்றச்சாட்டு, கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை, இதையெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். இதை வந்து திமுகவால் அண்ணன் சீமானை எதிர்கொள்ள முடியாமல் அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சரி அங்கே பாருங்க. இது போன மாதம் பேசின ஆடியோ ரெண்டு கொடுங்க, எனக்கு பணம் கொடுக்கணும். போன மாதம் வரைக்கும் அண்ணன் சீமான் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. சீமான் ஏன் பணம் போட்டாருன்னு விஜயலட்சுமி கேட்கறாங்கல்ல, தொடர்ச்சியா பேசுறாங்க, தொடர்ச்சியா பேசி பணம் கேட்கறாங்க. சரி, ஒரு ஒரு பெண்ணு வந்து நம்ம மேல புகார் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபப்பட்ட பெண் வந்து இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கப்பான்னு சொல்லி செல்வம் வந்து அண்ணன் சீமானுடைய ஓட்டுநராக இருந்தவர் 2010 காலகட்டத்தில். அவர் மூலியமா செஞ்சு கொடுக்காங்க, ஒரு 3 லட்சம் ரூபா பணத்தை போட்டிருக்காங்க. அந்த பணத்தை போடுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆடியோ. இது வந்து திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் விஜயலட்சுமி கிட்ட பேசுகிற ஆடியோ. திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் இந்த விஜயலட்சுமி கிட்ட பேசணும் என்ன சொல்கிறான் பாருங்க. அதை நான் உங்களுக்கு இந்த ஆடியோ தரேன். இந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் மீது புகாரோடு கொடுக்க நான் விரும்பலை, எனக்கு வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதனால் அந்த புகாரை வந்து நீங்கள் அந்த எஃப்ஐஆர் எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சீமான் தரப்பு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த வழக்கு கொடுத்தாலும் நிற்காது, அதனால் புகார் கொடுக்க விரும்பலன்னு விஜயலட்சுமி சொல்லும்போது அந்த திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் அவர் பேர் எனக்கு தெரியல, அந்த ஆடியோவில் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா ஆட்சி நம்ம பக்கம்தான் இருக்குது, திமுக நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, சீமானால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் புகார் கொடுக்க வாங்கன்னு சொல்லி வம்படியாக கூப்பிட்டு வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இதுக்கு பின்னணியில் சுபவீரபாண்டியன் நிச்சயமாக இருக்காரு, நிச்சயமாக இருக்காரு. அப்புறம் அதர்மம்ங்கிற யூடியூப் சேனல், அந்த யூடியூப் ப்ரொடியூசர் யூடியூப் சேனல், இவங்கெல்லாம் இணைஞ்சிக்கிட்டு தான்
திமுக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை செய்யறாங்க. திமுக இதை ரசித்து இதை அனுபவிக்குது. ஒரே ஒரு காரணம் தான், நாடாளுமன்ற தேர்தல் வச்சா இன்னைக்கு வச்சாலும் சீமானவர்கள் மீது இளைஞர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, லட்சக்கணக்கான ஓட்டுகளை வந்து பெறுவாரு, குறைந்தபட்சம் 1 கோடி ஓட்டுகளை தாண்ட இலக்குன்னு சொல்லி நாமத மகிழ்ச்சி நிக்குது. அப்ப நாமத மகிழ்ச்சியுடைய வாங்குற வாக்கு என்பது திமுக தான் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் திமுக பெறுகிற வாக்களை வந்து நாமத மகிழ்ச்சி சரிக்கும். அப்ப அதை பண்ண வேண்டாம். பெண்கள் மத்தியில நாமத மகிழ்ச்சிக்கு ஒரு பெரிய இமேஜ் உருவாயிருக்கு, குறிப்பாக வந்து மகளிர் கல்லூரி பெண்கள் இல்லத்தரசிகள் இவங்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகிருக்கு. சீமான் தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குற இடஒதுக்கீடு என்பது பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்குது. அந்த பெண்கள் மத்தியில் சீமானுக்கு நற்பெயரை கேவலப்படுத்தணும், பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நபர் அப்படின்னு காட்டுவதற்காக மட்டுமே இது பயன்பெறும். உடைய இது உங்களை மாதிரியான ஊடகங்களில் போடுறதுக்கான தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் யூடியூப்ல வந்து போடக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக மாறக்கூடிய இது வழக்காகவோ நீதிமன்றத்துக்கு போனோம் எங்களுடைய வழக்கறிஞர் இருக்காங்க, ஒரு நொடியில் அந்த வழக்கை அடித்து கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இது பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ கற்பழிக்கப்பட்டாலோ அப்படியே அது நடந்திருந்தாலும் 12 வருஷம் கழிச்சு மருத்துவ பரிசோதனை அவங்க எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, 12 வருஷம் கழிச்சு மருத்துவ பரிசோதனை எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, யார் அவங்களை இது பண்ணாங்க கேள்வி இல்ல. ஒரு பெண்ணு மேல இது வந்து முழுக்க முழுக்க வழக்கு வந்து சீமான் வந்து வந்து வரார் சொல்லியிருக்காரு. ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த வழக்கில் வந்து அவங்க சீமானுக்கு வந்து சம்மன் அடிச்சிங்க அப்படிங்கிற ஆதாரத்தை எங்களுடைய வழக்கறிஞர் தரப்பு வந்து நீங்கள் காவல்துறை கேட்டிருக்காங்க. காவல்துறை வந்து அது சீமான் தான் செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு நேரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து 164 சம்மன் தான் ஆவணத்தை கொடுத்த பிறகு நம்ம ஆவணத்தை கொடுத்த பிறகு அந்த சீமான் வந்து நேரில் வருவாங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள் இருக்கு, சீமான திமுக பயந்துட்டாரா இல்ல வந்து என்ன பண்ணிட்டாரு தெரியும். அடுத்த டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 10 கூட்டம் இருக்கு, அந்த 10 கூட்டம் பேசுவார். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு தேர்தல், நாங்க பரபரப்பா இருக்கிறோம், நாம முயற்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கறதுனாலதான் பயந்து போய் ஒரு 7 பேரை ஏமாற்றிய பெண்ணை கூட்டு வந்து எங்க அண்ணனை விமர்சிக்க பாக்குறாங்க. அது ஒருபோதும் நடக்காது.